நான் மொய்தீன் பேசுகிறேன். இப்போ சமீப காலமாக வந்து ஒரு புகைப்படம், அது இந்த தேர்தல் நேரத்தை பொறுத்து சில புகைப்படங்கள் வந்து சிலர்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாம்பேயில் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து சிவசேனாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படமும், அதே மாதிரி வந்து இந்து மக்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்கள்ட அவங்களோட பேசி கொண்டிருக்கிறதாக ஒரு புகைப்படமும், மோடியை வந்து நீங்கள் புகழ்ந்து பேசின ஒரு வீடியோ, அதை புகழ்த்து பேசினதாக சொல்கிறாங்க. அதில் நிர்வாகம் சார்ந்து நீங்கள் விஷயங்கள் அதில் சொல்கிற மாதிரி தான் நான் அதை கவனிக்கிறேன். ஆனால் அதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி வந்து சிவசேனாவை ஆதரிக்க வேண்டிய காரணம், அந்த நேரத்தில் காரணம் என்ன, அதே மாதிரி இவங்க இந்து மக்கள் கட்சிகளோட அவங்களோட பேசிக்கொண்டதாக அந்த புகைப்படம் அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பிற சகோதரர்களை வந்து வேற மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு விளக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சில சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த அதுக்காகத்தான் நான் அதை நான் கேட்குறேன்னு, நீங்கள் அதுக்கான கொஞ்சம் பதிலை கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி தம்பி. அது வந்து 2009-10 காலகட்டங்களில் இப்போ ஈழ போர் நடந்து கொண்ட காலத்தில் மும்பையில் வந்து உங்களுக்கு தெரியும், 40 லட்சத்துக்கு குறையாமல் நம்ம மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ அங்கே வந்து நம்ம மக்களுக்கென்று ஒரு பாதுகாப்பாக ஒருத்தர் இல்லை. இப்போ அண்ணன் முத்துராமலிங்கம் இருந்தார், நம்ம தம்பி இப்போ இந்த தமிழ்ச்செல்வன் தான், கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்லுவாங்க, அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். இப்போ அவங்க வந்து எம்எல்ஏல ரொம்ப பற்று கொண்டவங்க. அப்போ எல்லா தமிழர் நலன் தமிழர் உரிமை என்று போராடும் போது இப்போ அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு கட்சி இல்லை தம்பி, அவங்க ஒன்று காங்கிரஸில் இருப்பாங்க இல்லை அந்த மாநில கட்சி சிவசேனாவில் இருப்பாங்க. அப்படி அதில் சீட்டு கொடுக்கப்பட்டிருந்தது தமிழ்ச்செல்வனுக்கு தான். அதில் அந்த சொல்ல அது தமிழ்ச்செல்வனுக்கு கூட நான் கேட்க போகல, அங்கே மாமன்ற உறுப்பினருக்கு நம்ம கட்சியில் அந்த அதாவது அந்த சிவசேனாவில் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது, அவர் ஒரு தமிழர். அதை அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டதுனால, முத்துராமலிங்கம் அவர்கள் கேட்டதுனால, நீங்கள் வந்து சொன்னால் நம்மள ஒரு கவுன்சிலர் உருவாவார், நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமண்ணா அப்படின்னால அங்கே போய் வாக்கேட்டோம். அது சிவசேனாவுக்கு போடுங்க பாரதிய ஜனதாவுக்கு போடுங்கலாம் நான் கேட்கல. அதில் வந்து நம்ம கட்சி இது தான், அவங்க கொடிகளெல்லாம் கூட அவுத்துட்டாங்க. அதில் வந்து இந்த ஒரு தமிழருக்கு இந்த இதில் வாக்கு செலுத்துங்க என்று சொல்லி அவர் வென்றாரா பராது மக்கள் பணியாற்றினார், அதுதான் நடந்தது. இப்போ அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்கும்போது கூட அவரை அழைச்சி நான் போகலை, வாக்கு கேட்க போகலை, இதுதான் நடந்தது. அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த கட்சிக்கான ஆதரவை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ கடந்த முறையே நம்ம வந்து அதிமுக ஆதரவுன்னு பரப்பிவிடப்பட்டது. அதிமுக ஆதரவு என்பது அதில் நின்று எல்லா அந்த வேட்பாளர் மொத்த பேரையும் ஆதரிக்கிறது. ஆனால் காங்கிரஸ் நின்ன தொகுதியில் மட்டும் எதிர்த்து அதை வேலை செய்வது என்பது காங்கிரஸ் எதிர்ப்பாக தான் பார்க்கணும். அப்படியே அது ஒரு தமிழர் ஆதரவாக தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மாநிலம் முழுமைக்கும் போய் சிவசேனா பாரதிய ஜனதா ஆதரித்து நம்ம பேசியிருந்தோம்னா அது ஆதரவுன்னு சொல்லணும். இது ஒரு வீணான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வலிமையற்று, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் இப்படி பரப்பி விடுறது. இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் பெரும்பாலும் என் மீது பேரன்பு கொண்டு திரளத் தொடங்கும் போது அதை தடுப்பதற்கு இந்த தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் இந்த கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சீட்டே கொடுக்கல, புறந்தள்ளிட்டு. நாம் 5 இடம் கொடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து பெரும்பான்மை தேசிய மக்கள்ங்கிற பார்வையை நம்ம இந்த மண்ணில் விதைக்கிறோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இடையூறாக இருக்கிறதுனால இதை திட்டமிட்டு பரப்பிவிடப்படுது. ரெண்டாவது அந்த ராம இளங்கோவன் அந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் கட்சியில் இருக்க அவங்க வந்து ஒரு நாள் என்னை சந்திக்க நேரம் கேட்டு வந்தாங்க. வந்து வந்து அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லும்போது கொண்டு செல்லணும். அது யார் கொடுத்தாலும் நம்ம ஏற்கிறதானே. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, நம்ம இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கிற தலைவர்களும் வந்து என்ன அதே வீட்டில் சந்திச்சிருக்காங்க. அது வந்து கருத்து அரசியல் மோதல், கருத்து மறுப்பு வேற, மனித வெறுப்பு வேற. மானுட வெறுப்பை போற்றுகிறதா, அது அப்படித்தான் நபிகள் நமக்கு கற்பிச்சிருக்கிறார். அல்ல எந்த மார்க்கம் எந்த மதம் தான் அப்படி மனித வெறுப்பை கற்பிக்குது? அது அடிப்படையில் நான் அப்படி இல்லை. இப்போ இது அம்மா தமிழிசை வந்தாலும் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் வந்தாலும் வணக்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களை சந்திக்கும் போதும் நல்லா விசாரிச்சு கொள்கிறோம். அது அதிமுகவில் இருக்கிறவங்களையும் சந்திக்கும் போதும் நல்லா விசாரிச்சு கொள்கிறோம். கருத்தியலாக கட்சி கொள்கை ரீதியாக நம்ம மோதுறோம், அதில் எதிர்க்கிறோம். அது வேற, அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ காங்கிரஸில் காங்கிரஸை நம்ம எதிர்த்துக்கிறோம். காங்கிரஸில் இருக்கிற எத்தனை பேர் இப்போ எங்கள் மாமா திருச்சி வேலுச்சாமியெல்லாம் நாங்கள் சந்தித்து பேசிக்கிறோம். மாமா திருநாவுக்கரசு அவர்களெல்லாம் நாங்கள் சந்திக்கும் போது பொதுவெளியில் திருமண விழாக்கள்ல
சந்திச்சுக்கிறோம். அதனால இதை வந்து அப்படிதான் கரு பழனி கரு நாகராஜன் அவர்களுடைய மகன் திருமணம், அந்த தம்பி வந்து எம்எல்ஏ ரொம்ப அன்பு கொண்டவர், அவர் நம்ம ஊருக்காரர் காரைக்குடிக்காரர். இப்போ அவர் திருமணத்துக்கு வரும்போது எல்லாரும் போனது மாதிரி நானும் போகிறேன். அந்த திருமண நிகழ்வில் எல்லாம் சந்திச்சு பேசிக்கிறோம். அங்கே என்ன அரசியலாக பேசிக்கிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறீங்க, என்ன நடக்குது, என்ன இவரை பேசி அந்த படங்கள் வரும்போது ஏதோ நாம் அது கூட்டணி பேசணும். கூட்டணி வச்சவனெல்லாம் ஒன்றும் விமர்சிக்கப்படல. இதெல்லாம் பரப்புறது யாரு? பரப்புற கட்சிகள் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அனுபவிச்சதா இல்லையா? பாரதிய ஜனதாவே முதன் முதலா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த கட்சி அது, அவர்களோட கூட்டணி வச்ச கட்சி அது. எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி தனிச்சு நின்று போராடி கொண்டிருக்கிற கட்சி அது, நம்ம தான். அப்ப இது இந்த விமர்சனம் வந்து வேண்டுமென்றே வைக்கப்படுவது. இதுக்கு போய் நம்ம பெரிய அளவுக்கு பொருள்படுத்தி கொண்டிருக்க வேண்டியது இல்லை. அப்படியே நம்மளை வந்து ஒரு எதிரியா காட்டி வீழ்த்தினா கூட வீழ்த்தட்டாத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா யாரை நம்பி அவங்க நிக்க போறாங்க? யாரை நம்பி நிக்க போறாங்க? திமுகவை நம்பியா? அப்ப ஏற்கனவே கூட்டணி வச்சு 5 ஆண்டுகள் பதவி அனுபவிச்ச போது அப்ப அதை எப்படி பாக்குறாங்க? அப்போ மோடி அவங்க வீட்டுக்கே வந்தார் கலைஞர் அவர்களை பார்க்க, ஐயா கருணாநிதி அவர்களை பார்க்க. அப்போ அவங்க எல்லாம் சிரிச்சு அப்படி கும்பிட்டு வரவேற்ற காட்சியெல்லாம் வருது, அதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது, என்ன எடுத்துக்கிறது? இதுக்காக ஒரு மனிதனை பார்க்கவே கூடாது, சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறிவிருக்கத்தக்க ஒன்று. அது வேற அரசியல் நிலைப்பாடுகளை மாறி மாறி வைத்துக் கொள்கிறவர்கள் நம்மளை விமர்சிக்க கூடாது. இதை நீங்கள் பொருள்படுத்தாதீங்க, இதுதான் அதில் இருக்கிறது. இது இதுக்கு மேலே நீ போய் இதில் குழப்பிக்கிறாம நீங்கள் வேலையை செய்யுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து யாரால அதிகம் சரி, பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காரர்களால் தாக்கப்பட்டது யாரு? திமுக காரங்களா, இல்லை திராவிட கட்சிக்காரங்களா, இல்லை வேற கட்சியா? நாம் தமிழர் கட்சியை தான் எதிரியா நினைச்சு தாக்குறதும் அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யணும் நீங்க பாக்குறீங்க. இப்ப அதுல வந்து என்னமோ பிஜேபி ஆதரவாளர் போலவும், பிஜேபி ஆதரவுனா பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருப்பாங்கல்ல, கூட்டணிக்கு போன கட்சிகளை விமர்சிக்கல. நீங்க பிடிவாதமா தனிச்சு நின்று போராடிக்கிட்டு இருக்கிறவனை வந்து அவன் வந்து அப்படியா இல்லை இப்படியா இல்லைன்னா இது மனநோயை தவிர வேற என்ன தம்பி? நீங்க வேலையை பாருங்க. அதனால நான் வீழ்த்தப்படுங்கன்னா அதை பெருமையா தான் நான் கருதுவேன். கடந்த காலங்களில் பண மதிப்பிழப்பு அல்லது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த பொது விழுக்காடு 10 விழுக்காடு உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு, ஆசிஃபாவுடைய படுகொலை வன்புணர்வு படுகொலை, இந்த முத்தலாக்குக்கு எதிரான கருத்து பரப்புரை, அந்த முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு எதிரான கருத்து பரப்புரை, இதெல்லாம் எவ்வளவு காலத்தில் நின்று நாங்கள் போராடிருக்கோம். அப்புறம் நீங்கள் இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் வந்து ஒரு அற்ப புகைப்படத்தை வச்சு கதை கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கை. இது அந்த திமுகவுக்குள்ள திராவிடர் கழகங்களுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களால் பரப்பிவிடப்படுவது, அது நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். அதை யோசிக்காதீங்க. அப்புறம் அந்த நரேந்திர மோடி அவர்களை இவர் பாராட்டிட்டாருன்னு ஒரு இது இருக்குது, அது அப்படி இல்லை. அது இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிற போது ஐயா சிதம்பரம் அவர்கள் வந்து இங்கே பேசும்போது திமுக காங்கிரஸ் இது வந்து ஒற்றுமையாக இருக்கணும், மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணக்கமாக போனாதான் நிறைய இதுகளை பெற முடியுங்கிறார் பேசுகிறார். அப்படி அதனால இந்த கூட்டணியை நீங்கள் வெல்ல வைக்கணும். அப்போ நம்ம சொல்லும்போது அப்போ மோடி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் ஆட்சி நடத்துகிறாரா, அவரால் ஆட்சி நடத்த முடியலையா அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் தம்பி நம்ம ஆளுகள்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, தம்பியே இப்படி பேசியிருக்குது, அதை நிதிஷ்குமாரை கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அது ஒரு பேச்சில் அப்படி சொன்னதுன்னா அதுக்காக அது ஒரு நிதிஷ்குமாரை கூட சொல்லியிருக்கலாம், சரி இனி வரும் காலங்களில் நான் அப்படி பேசுகிறேன்னு தான் சொன்னேன். அதுக்காகவே அவரை ஆதரித்து பேசிட்டதா இவங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையானது. இன்னைக்கு கூட தான் சொல்கிறேன், மத்திய அரசோட இணக்கம் இல்லாத மம்தா பானர்ஜியால் ஆட்சி நடத்த முடியலையா? ஆனால் இங்கே இன்னும் ஒரு அரசியல் எடுத்து வைக்கப்படுது மத்திய அரசோட. இப்போ கூட அதிமுக அரசு அதனால் சொல்லுது மத்திய அரசோட தயந்து அதோட அனுசரித்து போனால் தான் நிறைய சலுகைகளை பெற முடியும், உரிமைகளை பெற முடியும். இருக்கிற உரிமைகளையெல்லாம் இவங்க இழந்துட்டு வந்ததை தவிர எந்த உரிமையை போராடி பெற்று தற்காத்து வச்சுருக்கிறாங்க? கல்வி இருக்கா மாநில உரிமையில், இல்லை வரி இருக்கா? எல்லா வரியும் மொத்தமாக கொடுத்தாச்சு, என்ன இருக்குது, என்ன உரிமை இருக்குது? அப்போ இது வந்து ஒரு வெட்டித்தனமான ஏமாற்று பேச்சுங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம். இப்போ சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா அரசை ஏற்றுக்கிட்டு தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் இருக்கிறாரு. இப்போ கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆட்சி, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆட்சி நடத்துது. இதை ஒரு காரணமாக சொல்கிறது மத்திய அரசுக்கு தயந்து போனால் தான், அதோடு அனுசரித்து போனால் தான் நம்ம சில இதை பெற முடியுங்கிறது ஒரு அடிமை ஆட்சி முறை இல்லையா? மத்திய அரசின் நிலைப்பாடு சர்வாதிகார ஆட்சி முறை இல்லையா? அப்போ அது
எனக்கு இணக்கமா இல்லாதவனுக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்றது ஒரு கொடிய சர்வாதிகாரம் இல்லையா? அதை ஏற்கிறோமா? அப்ப அந்த அடிப்படையில் அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டதை ஒழிய உடனே அதை வந்து மோடி ஆதரிச்சு பேசிட்டார். என்ன அவருக்கு போய் திரு திருவா வாக்கு கேட்டனா இல்ல என்ன புரியல? இது அது ஒண்ணும் இல்லை மைதீன், இதுக்கு மேலையும் நம்மளை சந்தேகிக்கிறவங்களுக்கு வந்து அது மனநோய், நம்ம மேல இருக்கிற அருவறுப்பு. அவங்க ஒரு கட்சியில இருந்துகிட்டு நம்மளை விமர்சிக்கிறாங்க, அதை நீங்க ரொம்ப பொருள்படுத்த வேண்டியதில்லை. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நல்ல அரசியல் புரிதலோடு நம்மோட திரண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் ஈடுபடாது. ரெண்டு போட்டோவை போட்டு ரெண்டு படத்தை போட்டுட்டு கதையை சொல்லிட்டு இருக்க முடியாது. படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி